வியூ கிடைச்சிருக்கு. உள்ளே வந்து நம்மளை விட மாட்டேங்கிறாங்க, உள்ளே விடுறாங்கன்னா வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. அது அப்போ உள்ள நூற்றாண்டோட ட்ராயிங்ஸ்னால இப்போ நம்மளை உள்ளே விட மாட்டாங்க. அது 1200 வருஷம் பழமையான ட்ராயிங்னால யாரையும் தொடவும் விட மாட்டேங்கிறாங்க, உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. உள்ளே ட்ராயிங்ஸ் ஒரு தியான கருவையும் இருக்குது, ரெண்டு மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் யாருக்கு இங்கே அனுபவிச்சு பார்த்தா சூப்பராக இருக்கும். பாருங்க இங்கேருந்து வியூ ஃபுல்லாக கிடைக்குது. இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு மொத்தம் 50 ரூபா சொல்கிறாங்க. கீழே இருந்தால் ஃப்ரீ போடுறாங்க. நம்ம கீழே போயிட்டு அவங்கள்ட்ட பார்க்கு போய் பார்ப்போம். முடிஞ்சு இப்போ நம்ம கீழே போகணும், ரொம்ப கால் வலிக்கும். நம்ம இப்போ அடுத்து ஒரு பார்க் தான் இப்போ குறைஞ்சிரும், குறைஞ்சி சண்டைப்படுது. பாருங்க கல் செதுக்கி செதுக்கி இருக்கு. முன்னாடி காலத்துலையும் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. பாருங்க இப்போ நம்ம முத்தமிழ் பார்க் தான் இப்போ போகிறோம். பாருங்க பார்க் வந்தாச்சு, இப்போ உள்ள போகலாம். ஏதோ இருக்கு, வாங்க பார்ப்போம். பாருங்க நிறைய குரங்கு உட்காந்துக்க நினைக்கிறேன். இப்போ இது என்னன்னு தெரியல, நிறைய பேர் உட்காந்துருப்போம். மேடம் நிறைய செடியா இருக்கு, அழகா செதுக்கி வச்சிருக்காங்க. நிறைய இருக்கு இந்த பூங்காவில. போட்டிங் போட் ரைட்லாம் இருக்கு. சூப்பரா கட் பண்ணிக்கலாம். நீங்களும் ரொட்டி வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அனுபவம் புரியும். நம்ம ராயல் தமிழ் 1K ரீச் பண்ண போது, ப்ளீஸ் நம்ம வணக்கம் ராயல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இது மாதிரி லாக் வீடியோவும் நம்ம சேனல் நிறையா வரும். பாருங்கள் ஓ அங்கே போய் பார்ப்போமா. இங்கே ஏதோ இருக்குது, அங்கே போய் பார்ப்போம். ஏதோ இருக்குது, இதை போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. என்னன்னு தெரியல, புதுசாக இருக்கு. என்னன்னு தெரியல. ஓகே இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம்.
சவுண்ட் உங்களுக்கு கிளியராக இருக்குமான்னு தெரில, ஏன்னா நான் மூவிங் இருக்கவும் உங்களுக்கு கிளியராக இருக்குமான்னு தெரில. ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது இங்கே இருக்குது, இங்கே போவோம் ஃபஸ்ட்டு. நானே பயந்துட்டேன், இங்கே புளி இருக்க மாதிரி இருக்கும், என்னன்னு தெரில, லெட்டர்ஸ்லாம் ஒழுங்காகவே புரியல. இப்போ அடுத்தது போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சவுண்ட் உண்மையாகவே கிளியராக இருக்கணும்னு தெரில. இது பாருங்கள், வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது, இப்போ தண்ணி இல்லை. சவுண்ட் உங்களுக்கு கிளியராக இருக்குமா தெரில, மூவிங் எடுக்கவும் பாருங்க. நிறைய பேர் படுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாமா? நிறைய பேர் கூட்டமாக இருக்கு பாருங்க. பாருங்க இப்போ அடுத்துக்கு போகலாம். அங்கிட்டு தான் சின்ன பிள்ளைங்க நடுவில் நிறைய பார்க் இருக்கு. இங்கே போகலாம், உங்களுக்கு உண்மையாக சவுண்டு கிளியராக இருக்குமா தெரில. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கிளியராக இருக்குமா? சாரி, ஏதோ ஸ்டூடியோ லைட் வச்சு ஏதோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க, போய் பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து இங்கே ஒரு ஏதோ சிலை இருக்கு, அது என்னன்னு தெரில, அப்போ நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது போகலாம். அங்கே ஏதோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் பாருங்க, பறவையாக பறக்குது என்னன்னு தெரில, கத்திக்கிட்டு பாருங்க. இங்கே சின்ன சின்னல சின்ன பிள்ளைங்க நிறைய இது இருக்கு. நீ போடு போடு. வரம் வரம் அங்க சின்ன பிள்ளைங்க வர மாதிரி ஊஞ்சல் இது நிறைய இருக்கு. பிரின்சிபல் நான் சர்க்கஸ்ல போய் காட்டுறேன் பாருங்க. ஊஞ்சல் இருக்கு, ஊஞ்சல் சின்ன பிள்ளை நிறையவே விளாட்றாங்க, கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மற்றதுல அவ்வளோதான். அடுத்து போட்டிங் இருக்கு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமா இங்கே இவ்வளோ இருக்கு. கல்லா வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு. நீங்க உண்மையா சுத்தி சித்தனை சொல்ல வந்து பாருங்க, சூப்பரா சுத்துறதுக்கு சூப்பரா இருக்கும். போட் மாதிரி வச்சிருப்பாங்க, ஏதோ போட்டோ ஷூட் நடக்குது. சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு, அழகா இருக்கு பாருங்க. நம்ம இந்த யானைக்குள்ள போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க யானைக்குள்ள ஏறலாம், வாங்க போகலாம். போகிற வழியிலே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். அழகா இருக்கு இடமே. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இப்போ 1K கிட்ட நெருங்க போகிறோம்னு நினைக்கிறேன். இதுல பேர்லாம் வெளில போயிடலாம். அடுத்து பார்க் இருக்கும் நினைக்கே. உங்கள்கிட்ட ஒரு சிலையை காட்டுறேன்னு சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிலை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. என்னன்னு தெரியல, சூப்பராக இருக்கு. சித்திரை மாசத்துக்கு மெயினாக வந்து பாருங்க நீங்கள். உங்கள் சிலையை சுற்றி காட்டுறேன்.
வந்து வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த நம்ம சேனல்லே இது செகண்ட் வ்ளாக்னு நினைக்கிறேன். ஆமாம், செகண்ட் வ்ளாக் தான். ஒருத்தர் வயல் வ்ளாக்னு போட்டிருந்தேன், சித்தமாசு வ்ளாக். எல்லா இடமே பூவில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது இந்த பூ என்ன பூ தெரில, போகலாம். பாருங்க சிவன்லேருந்து தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சா சிவன்லேருந்து தண்ணி அப்படியே அந்த இதுக்கு வருது பாருங்க. சிவன் சூப்பராக இருக்காரு பாருங்க. இங்கே எந்த இடத்துக்கு போகுது காட்டுங்க. இப்படி மழை வரும், தண்ணி வரும், தண்ணி அப்படியே வரும். இந்த கல் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அப்படியே ஊற்றி இதுக்கு செய்கிறோம், சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம வெளில போகலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதுன்னா அது புதுக்கோட்டையில்னா அது நம்ம சித்தனவாசல்னு சொல்லலாம். ஏன்னா நிறையா ஏன்ஷியன் திங்ஸ்லாம் இங்கே இருக்குது. அங்கே பாருங்கள் மலை மேலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எதுவும் ஓட்ட மாதிரி இருக்குது. அந்த காலத்துலலாம் க்ரெயின் எதுவும் இல்லாமல் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க் தான் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நிறைய குரங்கு இருக்குது. பாருங்க காரில் கூட குரங்கு ஏறிக்கிட்டு இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குரங்கு தான் ஏறுது பாருங்க, சண்டை போடுது பாருங்க. நிறைய குரங்கு இருக்கு, நிறைய இது குரங்கு. பார்க்குக்கு போகலாம். நிறையா இருக்கு விளையாடுறதுக்கு. இங்கே போட்டிங் ரைட் இருக்குது. பட் இது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இங்கே போட்டிங் ரைட் இருக்குது. பட் இது வந்து பூட்டி இருக்குது, கொரோனானால நிறைய பேரை அனுமதிக்க மாட்டாங்க. நான் போன வாட்டி ஒரு போட்டிங் ரைடு போனே, பட் அதை வீடியோ எடுத்து போடல, சாரி. இப்போ நம்ம பார்க்கில் போகலாம். அவங்க நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ரவுண்டாக சுற்றுறதுக்கு அதுக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்க நிறையா குழந்தைங்க விளையாடுறாங்க. நானும் போய் இந்த ரவுண்டில் உட்காடுறேன். நிறையா இருக்கு, முன்னாடி நிறையா இருந்துக்கும் விளைவு பால் இதெல்லாம் உடஞ்சிருக்கு. இது ரவுண்டாக இருங்க, நான் உங்களுக்கு சுற்றியும் காட்டுறேன். என் சுத்து ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உட்காந்துச்சு. நிறைய இது இருக்கு, சுற்றி பாருங்க. இப்போ நம்ம ரவுண்டா இருக்கு, அதுக்குள்ள போலாம். அப்ப தள்ளு ரவுண்டா இருக்கு, அழுக்கலாம். போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கு
இங்கே இருந்த சும்மா டக்கு மாதிரி இருக்குது, உட்காந்துருப்போம் சும்மா ஸ்ட்ராங்காக இருக்கும் நினைக்கிறேன். சுத்தியோடு பாருங்க, இப்போ டக்கில் உட்காந்து இருக்கு. அங்கே ஏதோ இதையும் பண்ண போறான். இது மாதிரி பண்ணால் உடம்புக்கு ஃபிட்னஸாக இருக்கும். இப்போ நான் அதை வச்சு நான் அப்போ பண்ண பண்ணி அதையும் பாருங்க. பாருங்க, இதான் அந்த அஸ்னாசல் பார்க் மொத்தமாக. அவ்வளோதான், போட்டிங் இங்கே இருக்குது, இப்போதைக்கு விடுறதில்ல. இங்கே ஒரு கோயில் இருக்குது, எங்களுக்கு வரதுக்கு டைம் இல்லை. நிறைய குரங்கும் இருக்குது பாருங்கள், ஒரு குரங்கு நிறைய குரங்கு இருக்குது, மலையும் நிறையா இருக்குது.